இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அதாவது வீடு குடி போகக்கூடாத மாதங்கள் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறையா சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி சேர்த்து நம்ம ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடு குடி போகக்கூடாத மாதங்கள். ஆனி மாதம் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. ஆனி மாதம் ஏன்னா மகாபல சக்கரவர்த்தி தன் சாம்ராஜ்யத்தை இழந்தாராமா, அவர் வீடு குடிப்பு வந்து இழந்தார். அப்புறம் ஆடி மாதத்தில் வந்து ராவண சம்ஹாரம் ஆனது, அவர் வந்து ராவணருக்கு சம்ஹாரமானது இந்த ஆடி மாதம். மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா பாரத போர் நடந்த ஒரு மாதமாக இருக்கங்காட்டி இந்த மார்கழி மாதம் பண்ண மாட்டோம். புரட்டாசி மாதம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது, வீடு குடி போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. மாசி மாதம் பரமேஸ்வரன் வந்து அக்கால விஷத்தை உண்ட காலம் இல்லையா, அதனால் மாசி மாதம் வந்து அவ்வளோ சிறப்பில்லாத. சிவராத்திரியும் வரும், உங்களுக்கு தெரியும். பங்குனி மாதம் சிவன் வந்து மன்மதனை எரித்த ஒரு மாதமாக இருந்துருக்கும், அதனால தான் பங்குனி மாதம் வந்து போக மாட்டாங்க. இந்த மாதங்களில் வீடு குடி போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விருந்து வைக்கிறதுக்கு ஏதாவது விருந்து வைப்பாங்க இல்லையா, இந்த விருந்துக்கு அழைக்கிறது விருந்து வைக்கிறது வெள்ளி சனி திங்கள், அடுத்தது புதன்கிழமை வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. வெள்ளி சனி திங்கள் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா புதன்கிழமைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை மருத்துவமனை செல்லக்கூடாதுன்னு சொல்லப்படுது. திங்கக்கிழமை மருத்துவமனைக்கு போகிறது சாரை போ, ரொம்ப எமர்ஜென்சினா போ, இதெல்லாம் ரெண்டாவது கொஸ்டின் மனசில் வரும். எமர்ஜென்சினா போய் தான் ஆகணும், ரெகுலராக போகிறது போய் தான் ஆகணும். முதல் தடவை ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் சில பேர் சர்ஜனுக்காக திங்கக்கிழமை அந்த மாதிரி சொல்கிறேன். அது மாதிரி உங்களுடைய மெடிக்கல் சுச்சுவேஷனை பொறுத்து அதுக்கு மாற்றிக்கோங்க, எமர்ஜென்சி நான் எமர்ஜென்சிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. மருத்துவம் உன்ன மருந்து உன்ன வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆரம்பிக்கலாம். புதிய மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த கிழமைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சில விஷயங்கள் வந்து இந்த லக்னத்தில் செய்யப்படாது அப்படின்னு இருக்குது. அதில் வந்து மேஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா விவாகம் செய்யக்கூடாது. மேஷ லக்னத்தில் விவாகம் செய்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ரிஷப லக்னத்தில் வந்து ஸ்ராத்தம் திதி கொடுக்கறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. ரிஷப லக்னத்தில் திதி கொடுக்கறது அவ்வளோ உன்னதம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்தில் யாத்திரைகள் போகக்கூடியது. மிதுன லக்னத்தில் யாத்திரைகளை நீங்கள் போகக்கூடாது அவ்வளோ சிறப்பு கிடையாது, ஆரம்பிக்கிறது சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் வந்து தோப்பு வைக்கிறது, ஒரு தோப்பு துறவு அதை வந்து வைக்கிறது வந்து கடக லக்னத்தில் ஆரம்பிக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. அடுத்தது சிம்ம லக்னத்தில் வந்து இந்த பெண் பார்க்க போகிறது வாங்க, பெண் பார்க்க போகிறதுக்கு சிம்ம லக்னம் அவ்வளோ விசேஷம் கிடையாது. பொண்ணு பார்க்க போகிறதுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கன்னி லக்னத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாந்தி முகூர்த்தம் பண்ண வைக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அடுத்தது துலா லக்னத்தில் வயல் காடு வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, உழவு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக லக்னத்தில் பெண் பார்த்தல், பெண் பார்த்தல் ஏறு பூட்டுதல் அதுவும் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அடுத்து தனுசில் வந்து கிணறு வெட்டக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு, தனுசு லக்னத்தில் கிணறு வெட்டுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. மகரத்தில் வந்து ஓடமிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பத்தில் வந்து சவரம் செய்யக்கூடாது. கும்ப லக்னத்தில் சில பேர் சவரம் தங்கம் இது பண்ணுவாங்க, அது வந்து அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. மீன லக்னத்தில் வித்யாரம்பம் செய்யக்கூடாது. மீன லக்னத்தில் வந்து படிப்பு ஆரம்பிக்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. படிப்பு வித்யாரம்பம் செய்கிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. குருவை பார்க்கறது ரொம்ப சிறப்பு மீன லக்னத்தில், ஆனால் வித்யாரம்பம் பண்ணுறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அழகாக நம்ம பார்த்தோம், சில ஆன்மீக குறிப்புகள் பார்த்தோம், உங்களுக்கு ரொம்ப உகந்ததான சில விஷயங்கள். நம்மளுடைய பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை இதில் நீங்களும் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க, அதே போன்று நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து புக் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய பௌர்ணமி யாத்திரை, அதே மாதிரி திருச்செந்தூர் யாத்திரை இருக்குது. என்னுடைய ஸ்கெட்யூல், அஸ்ட்ராலஜருடைய அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க 7397394829735840945 மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறோம். உங்கள் ஜோஷாச்சாரியர் ஜோரு சாம்ராட் மகேஷன், நன்றி, நமஸ்காரங்கள்.